ரீசெண்டாக வந்து கௌதம் வாஸ்தவ் மேனனோட ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்பவே சேடாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இளை நோக்கி பாயும் தோட்டா இப்போ ரிலீஸ் ஆகும், அப்போ ரிலீஸ் ஆகும்னு பல வருஷங்களாக காத்திருந்து இந்த 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ட்ரைலர்லாம் விட்டாங்க. வேறு லெவலில் இந்த ட்ரைலர் பார்த்து ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. படம் செம்மையாக இருக்க போது, வேறு லெவலில் இருக்கும், இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் திரும்பவும் ஏதோ ஒரு இஷ்யூவை காரணமாக சொல்லி படம் ரிலீஸ் பண்ணலை. அதனால் தனுஷோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை கௌதம் வாஸ்தவ மேனனோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு புது அப்டேட்டாக, அவங்கள திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கௌதம் வாஸ்தவ மேனன் இன்னொரு டேரக்டரோட இணைஞ்சு ஒரு படம் இயக்க போகிறாரு. ஆக்சுவலி அது படம் இல்லை, வெப்சீரிஸ். அந்த வெப்சீரிஸ் வந்து எம்எக்ஸ் பிளேயரில் வரப்போகுது. அந்த வெப்சீரிஸ் பற்றின ஃபுல் அப்டேட் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கௌதம் வாஸ்தவ மேனன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகலை. ஆனால் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இப்போ ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அவங்களோட பயோபிக்கை நம்ம கௌதம் வாஸ்தவ மேனன் இயக்க போகிறாரு. அவர் கூடவே கிடாரி ஃபேம் பிரசாத் முருகேசனும் இந்த படத்தை இயக்க போகிறாராம். இருவரும் சேர்ந்து இந்த படத்தை இயக்க போகிறாங்க. இந்த படத்தில் ஜெயலலிதா அவங்களோட ரோலை ரம்யா கிருஷ்ணன் தான் பண்ண போகிறாங்களாம். அவங்கள வச்சு தான் இந்த போஸ்டரும் விட்டுருக்காங்க. இதுக்கான டைட்டில் குயின் அப்படின்னு வச்சுருக்காங்க. போஸ்டர் பார்க்குறப்பையும் சரி, டைட்டிலுமே சரி, ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறாங்க அப்படின்னதுமே ரொம்ப ஜட்ஜ்மெண்டலான ஒரு ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இன்னும் இதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் இன்னும் வரல. கூடிய சீக்கிரமே அது வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்னப்பா, கௌதம் வாஸ்தவ மேனனோட ஃபேன்ஸ்க்கு தான் வந்து நீங்கள் வந்து அப்டேட் சொன்னீங்க, சரி அவங்க ரிஃப்ரெஷ் ஆவாங்க, தனுஷோட ஃபேன்ஸ் அப்போ டல்லாக தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இல்லைங்க, தனுஷ் ஃபேன்ஸ்க்கு வந்து வேற லெவல் அப்டேட் வந்திருக்கு. தனுஷ் வந்து வெற்றிமாறன் கூட இணைஞ்சு பண்ணுற அசுரன் மூவியோட அப்டேட் வந்திருக்கு. அசுரன் மூவியோட ட்ரைலர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போதாம். அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி அசுரன் மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுதாம். வெற்றிமாறன் இயக்கத்தில் வடசென்னை அந்த மாதிரியான படங்கள் நடிச்சிட்டு வந்த தனுஷ் அசுரன் படம் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வடசென்னை 2 தான் நடிப்பார் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ, இல்லை அதுக்கு முன்னாடி அசுரன் ஒரு கதை இருக்கு, அதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அசுரனுக்கு அப்புறமா தான் அவர் வடசென்னை பண்ணுவார் மூவி ஆர் வெப்சீரிஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெஹைண்ட்வுட்ஸ் டிவி மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.